வெல்கம் டு பைமால் பயோ மாலிக்யூல்ஸ். நம்ம வந்து நேற்று குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதோட பொது தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சர்ஸை வந்து டீட்டெயில் அனலைசஸாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நம்ம ஃபீல்டில் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து மினிமம் ஸ்கோர் பண்ணாத எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எவால்வேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால் டிலே பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பொது அறிவு கொடுத்துருக்காங்க, இது நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து பொது அறிவை டீட்டெயில்டாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம 101 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ் பேப்பர் வந்து பார்ட் பி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை? நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை குறிக்குது, இந்த நிழல் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து வடிவ ஓமை. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னன்னா, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்துல் நேற்று வரவித்தான், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிகள். ஃபஸ்ட் நம்ம வந்து க்வெஸ்சன் படிக்கும் போதே வந்து அதை வந்து நல்லபடியாக வாசிக்கணும். ஸோ இதில் பற்றி வருவித்தான் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா பிறவினை. அப்துல் நேற்று வந்தான்னு கொடுத்தாங்கன்னா அது தன்வினை, வருவித்தான் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து பிறவினை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதை கண்டறிக்க. இது வந்து மாணாக்கர்களையும் கொடுத்துருக்கதான், ஒரு ஆசிரியர் கேட்குற மாதிரி உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொடுக்கும் பொருட்டு கேட்கறதுனால இதை வந்து கொடைவினா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் விலைக்கேற்ற வினாவினை தெரிவு செய்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கொண்டு வந்து போகணும். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தி எண் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ எண் அப்படின்னு சொல்லும் போது தன்மை ஒருமை வினைமுற்று. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க. முறையான தொடரமைப்பு எதுனா, இது பாருங்கள் நாலு ஆப்ஷன்லையும் தமிழர்கள் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுதல் ஒரு முறையாகவே இல்லை. இதை பாருங்கள், தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. குரல் வடிவம், ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக எழுத சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா, யாருக்கோடு அன்னக்கொழல் கனைக்கொடிது வினைப்படு பாலால் செவிதாங்கு. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கனைக்கொடிது யாழ்கோடு செவி ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொள்ளல். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். இதுக்கான குரலுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், யாழ் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஆனால் வந்து அதே போல தான் மக்கள் வந்து எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் அப்படின்னு பார்த்து அவங்களோட செயலை வச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அம்பு என்ன தான் நேராக இருந்தாலும் அது வந்து கொடிது, யார் என்னதான் வளைஞ்சு இருந்தாலும் அது மென்மையான இசையை தருது. அது போல தான் மக்களோட செயலை வச்சு முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த குரலுக்கான அர்த்தம். வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். அகர வரிசைப்படி எழுதியவற்றை தேர்க. அகர வரிசைனா கா கா கி கி இந்த வரிசையில் எழுத சொல்கிறாங்க. அதுவே தா தா தி தி து து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான், நம்மளுக்கு பார்த்தது எது நைந்தான் அப்படின்னா நைந்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, நைந்தான்னா துன்பப்படுத்தல், துன்பப்பட்டான். அடுத்தது, படி எனும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று. வினைமுற்றுன்னு கேட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், படிக்கிறேன், படித்தேன், படிப்போம், படிப்பேன். அடுத்து வந்து எதிர்காலம்னு சொல்லிட்டாங்க. ஸோ படிப்போம், படிப்பேன், இது ரெண்டுத்துல ஒன்று தான் வரும். ஒருமைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ படிப்பேன். இந்த மாதிரி க்வெஸ்சன் நம்ம டீட்டெயிலாக படித்து பார்க்கும்போது தான்
ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன்சர் வந்து கெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மீ வான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சரியான பொருள் அறிந்து விலையை தெரிவு செய்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், பை பைனா என்னன்னு தெரியலனா பைங்கூழ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பைங்கூழ் அப்படின்னா இளமையான, அப்படின்னா பையனா இளமை, டூ அப்படின்னா உன். இதை வச்சு பாருங்க, ஏக்கு ஃபோர் போட்டு பாருங்க. அப்போ மேனா என்ன அர்த்தம்? அன்பு. வைனா என்ன அர்த்தம்? புல். தூணா என்ன அர்த்தம்? உன். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ரினைசன்ஸ் அப்படின்னா என்னன்னா மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல். சரி, வச்சுக்குவோம். அடுத்தது, ஆயிரங்காலத்துவை நீண்ட காலமாக இருப்பு. இது கரெக்டு. காணல் நீர் இல்லாத ஒன்று கரெக்டு. கம்பினேட்டர் விரைந்து வருது கரெக்டு. ஸோ இதில் பிழையாந்தியது கல்லில் நார் உரித்தல். ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் இது தான். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது பார்த்தீங்கன்னா கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதியில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். தவறான இணையை கண்டறிக. தவறான இணை இதை பார்த்தீங்கன்னா இது சீரா போராட்டத்தில் கொடுத்தது பழைய புக்கில். ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு பேசிக் தெரிஞ்சாவே இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். முரணி அப்படின்னா உடன்பாடு. முரணி அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்த்து அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் தப்பு. முரண்னா உடன்படாமல் இருக்கிறது. இப்போ இது பாருங்கள், முல்லைப்பாட்டு பட்டின பாலை நாலடியார் வெற்றி வேர்க்கை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? நெஞ்சாற்று படை. நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னன்னா வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை நருந்தொகை அதிவீரராமன் பாடியன்னு பாடியது. பட்டினப்பாலை வஞ்சிடனும் பாடு, வஞ்சிடனும் பாட்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ஃபோர் போட்டிங்கனாவே ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அரைவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. இப்போ இதுலையும் அதே மாதிரி தான். இப்போ நாலு கொடுத்துருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிறேன். சொல்லின் செல்வன் நம்ம என்ன ராப்பி சேது பிள்ளையே சொல்லுவோம். அப்போ டிக்கு த்ரீ போட்டாக்குனாவே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ தமிழ் தூதர் அப்படின்னா தனி நாயகம் அடிகள். பாலராவாயன் அப்படின்னா திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றை தன் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திராவிடம் என சொல்லி முதல் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் க்வெஸ்சன்ஸ் தான், நம்மளுக்கு புக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்காங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தஞ்சை பெரிய கோயில்னா சோழர் நம்மளுக்கு தெரியும். காஞ்சி பல்லவர். ஸோ இதான் ராமேஸ்வரம் பெருங்கோயில். இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு. தேவத்துதம்பி என்ற ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி தான் தேவராட்டம். ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் தேவராட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி. பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு. கனிமொழி பேசி நீ கழித்திரும் காட்சினை. கண்டு மகிழ்வரும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். ஸோ நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது இதான், தம்பிக்கு கடிதம் பேரறிஞர் அண்ணா. அதே தங்கைக்குன்னு கேட்டால் அது வந்து மூ வரதராசனர். ஒரு க்வெஸ்சன் நம்ம படிக்கும் போதே அதுக்கான கரெக்டான இது வந்து லைனில் வந்து நின்றுட்டாவே நமக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அரைவ் ஆகிடும். ஸோ இது பாருங்கள், குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. குமரி அப்படின்னா என்ன? கற்றாழை. பொறுத்துக, அன்னை முத்துலக்ஷ்மி. முத்துலக்ஷ்மி புற்றுநோய் மருத்துவமனை. மூலவர் ராமவரம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய் பெண் கல்வி. மலாலா சமூக தன்னார்வல். அப்படி போனீங்கன்னா ஏக்கு ஃபோர் எடுத்தாவே என்ன வருது? 4123 தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், தமிழுக்கு ஆலாவாய் எனும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஆலாவாய் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா மதுரை சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்ட சட்டத்தின் மூலம் மேடைகளில்
அரசியல் பேசிக்கொண்டு தனி விதிக்கப்பட்டவையான முத்துராமலிங்கனார். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டிருக்கிறோம், இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் ஓர் மகிழ்வு. இதை சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் பேரறிஞர் அண்ணா. சென்றியு மற்றும் லிமரைக்கூ என்ற புது வடிவங்கள் தமிழ் கவிதைகள் தந்தவையானா கவிஞர் ஈரோடு தமிழன்மன். பாவலர் மணி என்று பட்டம் பெற்றவர் யார்னா கவிஞர் வாணிதா. பாவலர் மணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தமிழ்தாய் நெருப்பிலும் வெள்ளத்திலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்புப்பட்டு பராமரிக்கப்படுகிறது என்று ஆனந்த ரங்க நாட்குறிப்பில் ஊவேசம் வந்து கூறியிருப்பார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை. ஸோ இயற்றது எது குறிப்பிடம் அவர் பண்ணதுதான் யுவசக்தி புதிய வார்ப்பு அறம் மட்டும்தான் வந்து அவர் இயற்றாது. ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் அதை ஆண்மையின் கூர்மை பகைவருக்கும் உதவுதல். ஒழுகல் என்பதன் இலக்கண குறிப்பு ஒழுகல் கல் தல் தொழில் பெயர். திருக்குறள் சரியான வரியை கொண்டிருந்த தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை தலை சிறந்தவற்றுக்கெல்லாம் தலைன்னு சொல்றார். தன்னை விட பெரிய பெரியாரை பின்பற்றி செல்லுதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கும்பகர்ணன் எழுப்பும் காட்சியை கண்மு நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை அப்படின்னு கம்பர் சொல்லியிருப்பாரு. பின்வரும் பாடல் எந்த படிமாகையை சார்ந்தது? இது ஒரு டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யானை தன் வாய்நிறை கொண்ட வலித்தேமு தடக்கை குன்று புக பாம்பின் தோன்றும் மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லைத்துறைக்குரிய பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நல்லந்தோனார். சிதவல் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா தலைப்பாகை. சீராபுராணம் இவரின் உதவியால் நிறைவேற. சீராபுராணம் அப்படின்னு ஒன்றுமே வல்லல் சீதகாஜின்னு எழுதக்கூடாது. யாரோட உதவியால் லாஸ்ட்ல முடிவு பெற்றது அப்படின்னா அபுல் காசிம். இரண்டடி அடிகளை கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் கன்னி ஆகும்னா எதுகையால். இது பாருங்கள் இந்த பொறுப்புக்கு வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம், களிர்னா யானைன்னு அர்த்தம், மறுப்புனா தந்தம்னு அர்த்தம். ஸோ மற்றதான் அப்படியே பொறுத்திடலாம். இப்போ ஏக்கு ஃபோர் போடும் போதே துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, களிர்னா யானை, மறுப்புனா தந்தம். அரைவாயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட். கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்று அப்படின்னா பக்தி இலக்கியம். கீர்த்தனை பாடுதல் பக்தி இலக்கியம். தெம்மாங்கு பிரித்து எழுதுக அப்படின்னா தேன் போன்ற பாங்கு. தேன் தேன் தான் வந்து அப்படியே மாறி மருவி தெம்மாங்குன்னு பிரிஞ்சிருக்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாளுகை இயன்றது யார்னா இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார். ஆண்டாள் வந்து என்ன பாடியிருப்பாங்க அப்படின்னா நாச்சியார் திருமொழி திருப்பாவை அதெல்லாம் பாடினது ஆண்டாள். தர்மசேனர் அப்பர் வாகீசர் என்ற பெயர்களை கொண்டவர் திருநாவுக்கரசர். அவருக்கு இன்னொரு பேர் தாண்டகவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் 3000 என்ற நூலை இயற்றியவர். தமிழ் 3000னா திருமந்திரம். அது 3000 பாடல்களை கொண்டதுனால அதை வந்து தமிழ் 3000 சொல்கிறோம். எழுதுனவரா திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இதை படித்தாலே நம்மளுக்கு தெரியுது. பேரிகை கொட்டினா அந்த முரசு அந்த ஒழித்து அந்த அந்த காலத்தில் சொல்லுவோம் செய்தி சொல்லுவாங்களா அது அது வந்து ரொம்ப மேலானதான். எதை விடனா கவிதை எழுதோட. ஸோ கவிதை எழுதுனா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி எது? இது பார்த்துங்க, ஐந்தல் வளையாது 50 வளையமா. வயதை வச்சு சொல்லியிருக்காங்க. வயது கேட்டுறது நாலும் இரண்டும் சொல்லுக்குறி. நாலுனா நாலடியார், இரண்டுனா திருக்குறள். அதுக்கு ஆகி வருது. ஆளும் மேலும் பழகுது. ஆளும் அப்படின்னா ஆலமரம், மேலும் அப்படின்னா வேப்ப மரம். அதுக்கு ஆகி வருது. ஸோ இது நாலும் கிழமையும் நல்லது இருக்கல. இதுதான் வந்து தவறானது. ஆகு பேர் ஆக வராதது. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுகைன்னா ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருது. பன்னரும் நன்னலம். ஸோ ஒன்று மூணு வந்து
கொழுப்பு. ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா அது வந்து இணை. ஒன்று மூணுனா பொழிப்பு. ஒன்று நாலுனா ஒருவு. ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னா கீழ்கதுவாய். ஒன்று மூணு நாலு அப்படி வந்துச்சுன்னா மேற்கதுவாய். ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து முற்று அப்படின்னு வகைப்படும். ஸோ இது வந்து பொழிப்பு எதுகை. இணை, பொழிப்பு, ஒருவு, கீழ்கதுவாய், மேற்கதுவாய், முற்று. அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகினம் இறைவன் நீங்கினான். ஸோ அது வந்து தன்வினை. எவ்வகை வாக்கியம்? நான் திடலில் ஓடினேன். நான் தான் வந்து சேரேன். ஸோ அதனால் தன்வினை. நான் தான் ஓடினேன் அதனால் நான் திடலில் ஓடினேன். பின்வரும் தொடர் எவ்வகை வாக்கியம்? குமரன் மழையில் நனையாமல் இல்லை. நனையாமல் இல்லை இப்போ நனைஞ்சிருக்கான்னு அர்த்தம். பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சி தலைகுறை சீரமைப்பு. இது கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். வஞ்சி தலை அப்படிங்கிறது கனி முன்காய். ஸோ தேமாங்கனி புளி மாங்காய். சொல்லுநோய் வெண்மை. வெண்மைனாவே என்னது? வண்ணப்பண்பு பெயர். வஞ்சி நிறுத்த வெண்மைனா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் பாடுவது. சிந்தடி, நெடிலடி, கழி நெடிலடி, குரலடி, அந்த மாதிரி அளவடி அந்த மாதிரி இதுவாகும். ஸோ சிந்தடி தான் அதுக்கானது. அகர வரிசைப்படி எழுதுக. இது பாருங்க, காக்கா கீக்கி வரிசை. கோமேதகம் நீளம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு நீளம் வந்திருக்கு. ஸோ இது வராது. கோமேதகம் நீளம், பவளம் அப்போ தான் புஷ்பம் வரும், மரகம் மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். வினையச்சம் கண்டறிக. வினை எச்சம் கேட்டிருக்காங்க. ஓடிய அப்படிங்கிறது பெயர் எச்சம். ஓடினாங்கிறது வினை முற்று. ஸோ ஓடி இதுதான் கரெக்டான ஆப்ஷன். வினை முற்று தெரிஞ்சது. வாங்கிறது வந்து வந்தான். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் மாறி மாறி. மாறி அப்படின்னா மழை, மாறினா வேறு. ஒளி வேறுபாடு வந்து இந்த அலை அப்படின்னா என்ன? புற்று. கலைனா நீக்குதல், தலைனா விலங்கு, இலைனா இழைத்தல். அப்போ 3-2-4-1. ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் ஏற்கனவே நம்மளோட பார்த்தோம். ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லி இது டெலிகேட்னு கொடுத்துருக்காங்க. பேரார்லர். கொடுக்கப்பட்ட வேர்ச்சொலின் வினையால் அணியும் பேருனா அரை. அரைனா அரைந்தவர். இவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. எது சொல்ல? இரவு பகல் கரெக்டு. தன்மையின்மை, குளிர்ச்சி, வெயில் அந்த மாதிரி பொருள் படும் கரெக்டு. விருப்பு வெறுப்பு அகலாது போகாது. ரெண்டும் வந்து சேம் சினோனம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தப்பானது. பிரிக்கப்படும் சொல்ல எடுத்து எழுதுதான். அஞ்சில் ஓதி, அம் குட்டல், சில குட்டல், ஓதி. இதுவும் பிரித்து எழுத சொல்லுங்க. ஊன் பொதிய விழா. ஊன் பொதிய விழா அப்படியே பிரிச்சிடலாம். எழுத்து வகையை சொல்ல சொல்கிறாங்க. இப்போ இயல் அப்படின்னு எடுத்துக்கன்னா இது வந்து இயல் அப்படின்னா உயிர். இல் மெய்யில் முடியுது. ஸோ உயிர் முதல் மெய்யிரு. புதிது அப்படின்னா இப்பு குட்டல் உ. அது வந்து மெயில் ஆரம்பித்து தூ. இத்து குட்டல் உ. உயிரில் முடியுது மெய் முதல் உயிரிரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டூன்னு எடுத்தால் 2-4-1-3. ஆணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர் முதல் உயிரிரு. இன்னு குட்டல் இ. ஆணி. வரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெய் முதல் மெய்யிரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா தேவநேய பாவாணர். ஸ்டேட் க்வெஸ்சன் அது. உவேச அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதி இதழ் எழுது அப்படின்னா ஆனந்த விகடன். தமது கட்டுரை தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி சொன்னவர் வந்து தேவநேய பாவாணர். வழக்குறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் வந்து நான் பிச்சைமூர்த்தி. இது பாருங்க, காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர் வந்து சுரதா, மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை, கவிஞர் வந்து வாணிதாசன். ஸோ 2-1-4-3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிசுராந்தியார் என்றும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் முதலிடம் புத்தக சாலை தர வேண்டும் சொன்னவர் அறிஞர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் உரையாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலே சோழ வள நாடு சோறுடைத்து. இது வந்து டவுட் க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட்டு, சங்க இலக்கிய மொத்த அடிக்கல் 26,350 கரெக்டு. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியம் கரெக்டு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியம் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன இல்லை அப்படிங்கிறத தப்பு. ஸோ 1-2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நிலைகளை கொண்டிருந்தால் பேரஞ்சர் அண்ணா சொல்லியிருப்பார் 3 வகை, எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சிற்கதில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறைனா 2nd தலைமுறை. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். திருவிக்கா எழுதாத நூல் மனுநீதி கண்ட வாசகம், இது வந்து வள்ளலார் எழுதியிருப்பாங்க. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலையிட லில்லியம் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெற்ற தமிழர்கள் பற்றிய புதினம் முதல் புதினம்னா புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் எழுதியிருப்பார். தமிழ் நாடக கலையின் பெண்ணாட்சா என்று அறிஞர் அண்ணா வந்து பாராட்டப்படுவார். அது யாரால் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி. புறப்புறதின் பெயரை தாங்கிய நீதி நூல் அப்படின்னா வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ காஞ்சி நூல் முதுமொழி காஞ்சி. வெண்கொடை இலக்கண குறிப்பு வந்து வெண்கொடை பண்புத்தொகை. திரிக்கதிகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். சிறுக்கு பேரம் என்ற நகரில் வாழும் தலைவன் யார்? சிறுக்கு பேரம்ங்கிறது உத்தரப்பிரதேசில் இருக்கும், அதில் வாழ்ந்தது குகன், கம்பர் சொல்லியிருப்பார். அனகன் என்று சொல்லும் யாரை குறிக்கும்? அனகன் நம்னா ராமன். யாரின் வகைகள் எத்தனைங்கிறதுனா 4. பேரியாழ், செங்கோட்டு யாழ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4, அது வந்து அதோட நரம்புகளை வச்சு வகைப்படுத்தியிருப்பாங்க. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது என்ன? சிலப்பதிகாரம். 94. பொருளும் தெடுத்து ஆறலில் நெருங்கி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட, இது வந்து சிலப்பதிகாரத்திலும் அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி, அதாவது கோவிலோட கண்ணகியும் மதுரை நகருக்குள்ளெல்லாம் வரும்போது வந்து அந்த மதில் சோர் மேலே அந்த கொடிகள் வந்து வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட குறிப்பை ஏற்றி சொல்லியிருப்பார். அது ஜென்ரலாக கொடிகள் வந்து ஆடும். ஸோ அதனால் தற்குறிப்பேற்ற அணி. உமர் புலவர் எழுதிய வேறு நூல் எதுனா முதுமொழி மாலை. சீராபுரம், இன்னொன்று முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழி பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இரட்டோர முதல் அணியின் வேறு பெயர் எது? சிலேடை அணி. மனோர்மயத்தில் வரும் கிளை கதை அப்படின்னா சிவகாமியின் சரிதமா சபதமான டவுட் வரும். சபதம் அப்படிங்கிறத கல்கி எழுதியிருப்பார். ஸோ சரிதம், சிவகாமியின் சரிதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரராம் மனோர்மயம் நாடகத்தை எழுதிய நூல் வந்து 1891. உலகம் நிலையற்ற இந்த பாடிய சித்தர் வந்து குதுமை சித்தர். ஸோ அவ்வளோதான், க்வெஸ்சன் பேப்பர் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் அண்ட் தேங்க்யூ.